அலாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்தூர் எல்லாம் வல்ல அல்லாஹு ஜெயலஷாத்தாலாவை போற்றி புகழ்ந்து நபிகள் நாயகம் சல்லல்லாஹுலே வல்லம் அவர்கள் மீது செலவாத்தும் சலாமும் சொல்லி ஆரம்பம் செய்கின்றேன் அன்பிக்கனிய பெற்றோர்களே நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு வர விஷயம் என்னென்னா அதாவது நம்ம பிள்ளைகளை பொறுத்தளவில் அவங்க வந்து நல்லா படிக்கணும் என்றால் அவங்க பிரெயின் நல்லா இருக்கணும் அப்படின்னு நான் சொல்லிட்டு வந்தேன் இப்போ அந்த தாய் தகப்பன் என்றவங்க என்ன செய்யணும் என் புள்ள பிரெயினில் ஏதாவது ப்ராப்ளமா நீங்கள் நிறைய எஃபர்ட் எடுத்து படித்து கொடுப்பீங்க ஆனால் ப்ரை பிரெயினுக்குள்ளே அல்லது பிரெயின் ஒழுங்க இயங்காமல் இருக்கிறதுக்கு ஏதாவது காரணிகள் இருக்குதா அந்த காரணிகளால் இப்படி நடக்குதுன்னு சொன்னால் அதை திருத்துறதை தான் நான் உங்களுக்கு இப்போ சொல்ல போகிறேன் அந்த அடிப்படையில் நம்ம நாட்டில் நம்ம என்ன பண்ணோம்னா ஏன் கணித பாடத்தில் இவ்வளோ வீக் ஆகுறாங்க அப்படின்னு சொல்லி போட்டு ஒரு ஆய்வு எடுத்தேன் எடுக்கிற டைமில் விளங்கி கொண்ட விஷயம் என்னென்னடா இந்த லெஃப்ட் சைடில் இருக்குது ஐக்யூன்ற ஒரு செக்ஷன் இந்த க்கியூ நம்ம நாட்டில் அதிகமான முஸ்லீம்களில் இந்த ஐக்கியூவில் சில பிரச்சனைகள் இருக்குது இது நானாக சொல்லலை ஏன் நானாக சொல்லலைன்னா பொதுவாக இந்த ஐக்கியுவை பொறுத்தளவில் இந்த ஐக்கியூ ஒழுங்காக இயங்கினா தான் கணித பாடம் நல்ல ஒர்க் பண்ணும் இப்போ ஒரு பையனுக்கு நல்ல மூளை இருக்குது எல்லாம் எல்லா வேலையும் செய்கிறாரு ஆனால் கணக்கு கணித பாடத்தை மட்டும் சொல்லி கொடுக்குற நேரம் ஒன்றுமே புரியுது இல்லை இல்லைம்மா எனக்கு கேளாது தலை வலிக்குது கஷ்டமாக இருக்குதும்மா ஒன்றுமே புரியுது இல்லைம்மா நீங்கள் சொல்கிறது ஒன்றும் விளங்குது இல்லை டீச்சர் சொல்லி தராங்க கணக்கு ஏறுதே இல்லை அப்படின்னு பையன் சொல்கிறான்டா அப்போ உமாமார்கள் கேட்பாங்க அப்போ உனக்கு நல்ல படம் விளங்குதா கதை விளங்குதா மற்ற விஷயங்கள் நல்லா புரியுதா இப்போ கணக்கு மட்டும் எல்லாமே இருக்குதா ஆமாம் கணித பாடத்தை பொறுத்தளவில் கணித பாடத்தை வந்து கணித பாடத்தில் மெயினாக பிரெயினில் வந்து இந்த இடது பக்கம்தான் இயங்கும் இடது பக்கத்தில் இருக்கிறது ஐக்கியூன்ற ஒரு செக்ஷன் இந்த ஐக்கியுவை பொறுத்தளவு இந்த ஏரியாவில் இருக்கிற ஐக்கியுவை பொறுத்தளவில் அது ஸ்மூத்தான ஒரு ஏரியா ஒரு நாளைக்கு எட்டு மணி தியாகம் கம்பல்சரியாக தூங்கணும் இது நான் சொல்லலை ஜான் ஹாப்கின்ஸ் பல்கலைக்கழகம் ஸ்கூல் ஆஃப் மெடிசின்னு சொல்லுவோம் இந்த பல்கலைக்கழகம் ஒரு ஆய்வு பண்ணுது என்ன சொல்லுதுண்டா ஒரு பையன் ஒரு நாளைக்கு எட்டு மணி தியாலம் டீப் தூக்கத்துக்கு போகணும் அந்த மாதிரி தூங்கினாதான் இந்த ஐக்கு ஒழுங்காக இயங்கும் அப்படி இல்லாட்டி என்ன ஆகும் சரி தூங்கலை ஒரு ஆளுக்கு தூங்க கிடைக்கல ஒரு மணித்தேளம் தூக்கம் கம்மி ஆகுது அப்படின்னு வைங்களேன் ஒரு நாளைக்கு ஒரு எட்டு மணித்தேரம் தூங்கணும் ஏழு மணித்தேரம் தூங்கினா என்ன ஆகும் அப்போ அவங்க சொல்கிறாங்க ஏழு மணித்தேளம் தூங்கினா ரிடியூஸ் ஒன் அவர் ஒரு நாளைக்கு ஒரு மணித்தேளம் தூக்கத்தை குறைச்சா ஐக்யூ டிக்ரீஸ் ஒன் பர்சன்ட் ஐக்யூ ஒரு வீதம் குறைஞ்சிருமா யோசிச்சு பாருங்கள் இப்போ ஒரு நாளைக்கு ஏழு மணித்தேரம் தூ எட்டு மணித்தாலும் தூங்கணும் ஒரு ஆள் ஏழு தான் தூங்குறாரு ஏழு தூங்கினா என்ன ஆகிரும் ஒரு பிரச்சனை இல்லைன்னா அவன் நினச்சிட்டு நிற்கிறோம் எங்கள் பிள்ளை படிக்கிறாங்களே ஆனால் ஒரு பிரச்சனை இல்லை ப நல்ல தானே எல்லாம் கொடுக்குறோம் புக்கெல்லாம் கொடுத்துருந்தானே ஸ்கூலுக்கு தானே அனுப்புகிறோம் ஆனால் நம்ம கவனிக்காதது என்ன தெரியுமா பிரெயினில் டேமேஜை உண்டாக்கக்கூடிய பிரெயின் ஒழுங்காக ஒர்க் பண்ணாத சில விஷயங்கள் நம்ம நடைமுறையில் இருக்குது இதை தானே இந்த ஊடாக நான் திருத்துறதுக்கு பார்க்குறேன் தாய்மார்களாகி நீங்கள் முற்றிலும் இதெல்லாம் மாற்றிட்டு இன்ஷால்லா நம்ம பாடநிலைக்கு கொண்டு வந்து குழந்தைகளை சேருங்க நீங்கள் எதிர்பார்க்கிறத விட பெரிய ஒரு பலனை பெரிய ஒரு மாற்றத்தை கண்டு கொள்ளலாம் அதனால தான் பிஃபோ கோஸுக்கு முன்னாடி உங்களுக்கு நாங்கள் சில விஷயங்களை சொல்கிறோம் எங்கள் பெற்றார்களாக நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் மட்டும்தான் முடிச்சிருக்கிறீங்க கோசுக்கு வருவதுக்கு முன்னாடி வைகள்லாம் செய்வது உங்கள் பிள்ளை நீங்கள் பெரிய ஒரு மாற்றத்தை எதிர்பார்ப்பதுக்கு ரொம்ப நல்ல ஒரு வேலை திட்டமாக தான் நம்ம சொல்கிறோம் அப்போ பாருங்கள் நம்ம முஸ்லீம்களை பொறுத்தல பொதுவாக எட்டு மணித்தளம் தூங்குறதே இல்லை எங்கே தூங்குறாங்கன்னு கேளுங்க பார்ப்போம் எங்கள் நாட்டில் நாங்கள் எல்லா இடத்துக்கும் போயிருக்கிறோம் முஸ்லீம்கள் வாழக்கூடிய எந்த ஏரியாவுக்கு போனாலும் டென் தேர்ட்டி தாண்டினதுக்கு பிறகு தான் வீட்டில் லைட் ஆஃப் பண்ணுவாங்க அதுக்கு முன்னாடி முஸ்லீம்கள் தூங்க மாட்டாங்க இப்போ நான் உங்கள்கிட்ட கேட்குறேன் சாதாரணமாக எட்டு மணி வேண்டா மைண்ட் கிளாக் அப்படின்னு இருக்குது மைண்ட் கிளாக்கேன்னு எல்லாருக்கும் இருக்கா ஹார்வர்ட் யூனிவர்சிட்டி மைண்ட் கிளாக்கை பற்றி நிறைய பேசுது இந்த மைண்ட் கிளாக் ஒழுங்காக இயங்கணும் மைண்ட் கிளாக்னா என்ன எல்லா நேரத்துக்கும் நடக்கும் இப்போ எட்டு மணித்தேளம் ஒரு ஆள் தூங்குறாருன்னு வைங்களேன் ராத்திரி ஒம்பது மணிக்கு தூங்கணுமா அஞ்சு மணிக்கு விழிக்கணுமா இந்த மாதிரி ஒரு தூக்கம் டைம் டேபிள் படி தூங்கி எழும்பினா ஒவ்வொரு நாளும் அஞ்சு மணிக்கு விழித்தா இன்டெலிஜென்சி நல்ல புத்து கூர்மையாகும் நம்ம தூங்குகிற நேரமும் முக்கியம் விழிக்கிற நேரம் முக்கியம் நாங்கள் விரும்பின மாதிரி நான் தூங்கப்போகிற ராத்திரி முழுக்க தூங்கலை காலையில் மட்டும் தூங்கி புத்தி கூர்மையாகுமா அந்த பையன்டா இல்லை எட்டு மணி தரம் தூங்குறாரு ஒரு நாள் ராத்திரி தூங்கலை காலையில் தூங்குறாரு காலையில் ஆறு மணிலேருந்து தூங்குறாரு ஏழு எட்டு ஒம்பது பத்துன்னு தூங்குறாரு அவர்கிட்ட புத்தி கூர்மையாக இல்லை ராத்திரி தூக்கம் என்பது ரொம்ப முக்கியம் தூங்குகிற நேரம் முக்கியம் விழிக்கிற நேரம் முக்கியம் பயிர் நல்லா இருக்கணும்னா பச பசெண்டு இருக்கணும் நல்லா மழை பேஞ்சிருக்கணும் அதில் ரொம்ப நல்ல மண்ணாக இருக்கணும் போய் போய் நீங்கள் வந்து பாலைவனத்தில் போய் நல்ல பயிர் நிலமென்னு சொல்லலுமா மணலாக மணலாக இருந்தால் மணலில் போய் நீங்கள் வந்து ஏதாவது விதைகளை நட்டலாமா இதை மாதிரி உங்கள் பிள்ளையிட மூளை நல்ல கூர்மையாகணுமெண்டா எட்டு மணித்தேளம் தூங்கணும் பாருங்களேன் அவங்க சொல்கிற டைம் ஒம்போது மணிக்கு தூங்க ஆரம்பிச்சிட்டோமா பத்து பதினொன்று பன்னெண்டு ஒன்று ரெண்டு மூன்று நான்கு ஐந்து எட்டு மணித்தேளம் என்னி பாருங்கள் இப்போ உங்களுக்கு விளங்கும் நம்ம பிள்ளைகள் எட்டு மணித்தேளம் தூங்குகிறாங்களா இல்லை சில பேர் சொல்லுவாங்க இல்லை கூட தூங்குறாங்களேன் எலும்புறதே இல்லை ஸ்கூல் இல்லை இப்போ இப்போ பத்து பதினோரு மணித்தேனம் தூங்குறாங்க அதுவும் இப்ப நல்லா விளங்கிக்கோங்க நான் அடிக்கொரு முறை இதை சொல்ல மாட்டேன் அதாவது எதுவுமே அளவு கடந்தாலும் பிரச்சனை அளவு குறைந்தாலும் பிரச்சனை நடுநிலைமையோடு இருக்கணும் ப்ரெஷர் ப்ரெஷராக இருக்கணும் அது வந்து லோ ப்ரெஷராகவும் கூடாது ஹை ப்ரெஷராகவும் கூடாது அது மாதிரி சுகர் அளவாக இருக்கணும் அது ஓவராக கூடாது அப்போ வந்து டயபெட்டிக் லெவல் போயிடும் இதே மாதிரி தான் எல்லாமே அளவோடு இருக்கணும் தூக்கம் கூட அப்படி இருக்கணும் வெயிட் கூட அப்படி தான் ஓவர் வெயிட் அண்டர் வெயிட் அண்ட்வாங்க வெயிட் லெவலாக இருக்கணும் ஓவராக இருந்தால் கூட பிரச்சனை தான் அப்படின்னா உங்கள்ட்ட நான் என்ன சொல்ல வரேன்டா இப்போ கணக்கு போட்டு பாருங்கள் பத்தரை மணி பதினோரு மணி ஸ்பெஷலி கிளம்பு ஏரியாலெலாம் பதினோரு மணி வரைக்கும் தூங்க மாட்டாங்க அதுக்கு தான் தூக்க ஆரம்பிப்பாங்க அந்த மாதிரி தூங்கினா குழந்தை வந்து எப்போ எட்டு மணித்தேரம் கம்ப்ளீட் ஆக்கும் கம்ப்ளீட் பாருங்களேன் பதினோரு மணி தூங்கிட்டாங்களா பன்னெண்டு ஒன்று ரெண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு ஏழு மணிக்கு தான் எட்டு மணி தேரம் ஏழு மணிக்காக நீங்கள் அனுப்புகிறீங்க ஸ்கூலுக்கு ஏழு மணி ஸ்கூல் போகணுடா எத்தனை மணிக்கு எழும்பணும் அவர் எவ்வளோ காலையில் எழும்பணும் சுபோ ஊற்றணும் எவ்வளோ வேலை இருக்குது அப்போ யோசிச்சு பாருங்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மணித்தளத்தை குறைச்சிட்டு வாரமே ஜான் ஹாப்கின்ஸ் பல்கலைக்கழகம் சொல்லுது ரிடியூஸ் ஒன் அவர் ஒரு அவர் குறைங்க தூக்கத்தில் ஒரு படிக்கிற பையன் ஒரு ஹவர் தூக்கத்தை குறைச்சிட்டிங்கண்டா ஐ க்யூ ஒரு பர்சன் குறைஞ்சிரும் இப்படியே ஒரு நாள் நடந்தால் பரவாயில்ல ரொபோ இல்லை நாங்கள் எல்லாம் ஒரு நாள் நடக்கும் அப்படி ஒரு கிழமையில் ஒரு நாள் கொஞ்சம் கூட தூங்கிடுவாங்க குறைய தூங்கிடுவாங்க அது அது ஒரு பிரச்சனை இல்லை மனித மனிதனின் அடிப்படையில் எங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் செய்யலாது ஆனால் உங்கள்ட்ட என்ன கேட்குறேன் தொடர்ந்து இதே மாதிரி நடந்த ஐக்யூ கேன் பி ப்ளாக் ஐக்யூ பிளாக் ஆகிரும் எப்படி பிளாக் ஆகிரும் இப்போ நான் சாப்பிட்றேன்னு வைங்களேன் என் வாய் எதையும் எடுத்து சாப்பிடும் எதை கொடுத்து பாருங்கள் எல்லாத்தையும் சாப்பிடும் வாய்க்கு நல்லது கெட்டது தெரியாது என்ன பண்ணுவோம் ஆனால் குடல் என்ன பண்ணுவோம் ஓஹோ இதை உள்ளே அனுப்ப இயலாது ஃபுட் பாய்சன் இதுக்கு மேலே ஜீர்ணிக்கு விட்டால் பிரச்சனை ஆகிரும்பான் அதை என்ன பண்ணிருமேடா அப்படியே வாந்தி எடுக்க ஆரம்பிச்சிடும் எது இங்கே நிப்பாட்டி அப்படியே கக்க ஆரம்பிச்சிடும் எல்லாத்தையும் கக்கும் ஏன் கக்கு தெரியுமா இதுக்கு மேலே உள்ளே போனால் டேஞ்சர் அதனால் நிப்பாட்டி வச்சு அந்த டைமில் நெஞ்சில் நிற்கிற நேரம் நீங்கள் எதையும் கொடுத்து பாருங்க பாப்பா யோகட் சாப்பிடாது புல்லை சீஸ் தரமாக வேணான்னு சொல்லும் அது வேணுமா வேணாம் சாக்லேட் வேணுமா வேணாம் நெஞ்சில் நிற்கிற நேரம் அந்த புல்லை என்ன செய்யாது எதுவுமே சாப்பிடாது அதுக்கு வாந்தி எடுத்த பிறகு தான் சாப்பிடும் ஏன் வாந்தி எடுக்குதுன்னா அதுக்கு மேலே உள்ள அனுப்பினா பிரச்சனை மூளையில் எல்லாம் அப்படி தான் மூளையில் மட்டும் உடம்பே அப்படி தானே தூசி எடுக்கிறீங்க தூசி ஒன்று போகுது இங்கே நிப்பாட்டும் மூணு தும்மல் அடிக்கும் அதுக்குள்ளே தூசியை வெளியாக்கிடணும் மூணுக்கு மேலே வந்துச்சு தும்மல் தடுமல் ஓஹோ உள்ளே போன தூசியை மூணு தடவை வெளியாக்கிடும் கண்ணிலெல்லாம் தூசி போயிடும் கபையை வெளியாக்கிடுமா இல்லையா எல்லாத்தையும் அது வெளியாக்கும் தேவைப்பட்டது மட்டும்தான் உள் வாங்கும் தேவையில்லாதது வெளியாக்கிடும் நீங்கள் சாப்பிட்ற எல்லாம் அதுக்கு தேவையில்லை நீங்கள் கேரட் சாப்பிடுவீங்க சோறு சாப்பிடுவீங்க எல்லாம் தான் சாப்பிடுவீங்க அதுக்கு தெரியும் இது தேவை இது தேவையில்லை தேவையில்லாத தூக்கி என்ன பண்ணிடும் ஓஹோ அதெல்லாம் மலச்சரமாக போயிடும் இதை மாதிரி தான் ஐக்யூ நல்ல இங்கேனா மட்டும்தான் நாம் போடுற தகவலில் ஐக்கியில் போய் சேரும் இல்லைன்னா என்ன ஆகிரும் ஐக்கியூவில் ஒழுங்காக ஐக்யூ வந்தில் அதாவது உண்டு போகாது ஐக்யூ டேமேஜ் ஆகியிருந்துச்சுன்றான் ஐக்கிய பிளாக்கி இருந்துச்சுண்டா உள்ளே போகிறது கொஞ்சம் ஸ்லோவாகிடும் அப்போ நீங்கள் ரொம்ப டேலண்ட்டான சேரை கொண்டாந்து உட்கார வச்சு மெஸ் படித்து கொடுப்பீங்க ஆனால் இவனுக்கு ஏறாது கஷ்டமாக இருக்கும் புரிகிறாரி இல்லை என்ன பார்த்து அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கண்டா ப்ராப்ளம் வேற ஒன்றும் இல்லைம்மா அவர் தூக்கத்தில் தான் ப்ராப்ளம் அதனால் சொல்கிறேன் நல்ல நெல் கொண்டாந்துட்டேன்னு நல்ல போரை போட்டேன்னு நல்லதானே செஞ்சேன் ஆனால் பயிர் நடத்த கவனம் எடுக்காமல் அத்தனையும் காங்க்ரீட்டில் செஞ்சுருந்தீங்கண்டா உங்களுக்கு விளைச்சல் கிடைக்குமா கிடைக்காது இல்லை இதே மாதிரி தான் ஃபுல்லாக பிரெயினில் ஐக்யூ பிளாக் இருக்கக்கூடாது ஐக்யூ ஒழுங்காக இயக்கணும் ஐக்யூ வந்து டிக்ரீஸ் ஆகிருக்கக்கூடாது ஐக்யூ லெவல் நல்லா ஜொலிக்கணும் நல்ல லெவலில் ஐக்யூ நிற்கணுமெண்டா எட்டு மணித்தாலும் உங்கள் பையன் நல்லா தூங்கணும் சும்மா தூங்கணுமண்டா அந்த தூக்க டீப் ட்ரீம்லெஸ் ஸ்லீப் கனவு தெரியாத ஆழமான உருக்கத்துக்கு உங்கள் பையன் போகணும் அதனால் அன்பார்ந்த பெற்றோர்களே இப்போ உங்களுக்கு தெரியுதாக இருக்கும் கணிதம் படிப்பதற்கு எவ்வளோ தூக்கம் முக்கியம் விளங்குதா கணக்கு தான் படிக்கணும் ஆனால் தூக்கம் எவ்வளோ முக்கியம் புரியுதா உங்களுக்கு அப்போ ஒழுங்காக உங்கள் பையன் தூங்கணும்னு சொன்னால் தூங்கினா உங்கள் பையன் நல்ல மெட்ஸ் படிப்பார் தூக்கத்தில் தான் இது இருக்குது என்பதை இப்போ நீங்கள் புரிஞ்சுருப்பீங்க இவ்வளோ காலமாக பையன் படிக்கலைன்னு தான் நீங்கள் நினைக்கிறீங்களே தவிர தூக்கத்தில் பிரச்சனையாக நீங்கள் பார்க்கலை ராத்திரிக்கு மெரட்டனின் ஹோமோன் சுரப்பும் இந்த ஹோமோன் ஒழுங்காக சுரப்பினால்தான் அடுத்த நாளைக்கு பசியே வரும் நீங்கள் ராத்திரிக்கு மெரட்டனின் சுரப்பில்லை அப்படின்னு வைங்களேன் கடுமையாக லைட் போட்டு தூங்குறீங்க வெளிச்சமாக இருக்குது குழந்தைக்கு மெலட்டனின் சுரப்புற வீதாசாரம் குறைஞ்சிடும் மெலட்டனின் தான் மைண்ட் கழுங்க இயங்கும் இல்லைன்னா அடுத்த நாள் டைம் டேபிள் அப்செட்டாக போயிடும் உங்கள் பிள்ளையோட டைம் டேபிள்னா நான் என்ன சொல்கிறது தூங்குறதுக்குரிய டைம் விழிக்கிறதுக்குரிய டைம் ஒம்பது மணிக்கு தூங்கினா ஒம்பது மணிக்கே தூங்கணும்னு நான் சொல்லலை ஒம்போது ஒன்றுக்கு தூங்கணும்னு சொல்லலை ஒம்பது முதல் ஒம்போதரை மனிதன் தானே நாங்கள் டைம் என்ன நைன் ஓ கிளாக் கண்ணை பொறுத்திரு அப்படி இல்லை நைன் டு நைன் தேர்ட்டி அந்த டைமுக்குள்ளே நம்ம தூங்கி பழகிட்டோம் ஃபைவ் டு ஃபைவ் தேர்ட்டிக்குள்ளே எழுபி பழகுறோம் இந்த மணிக்கு இது காலையில் இத்தனை மணிக்கு சாப்பிடுவோம் இத்தனை மணிக்கு பகல் சாப்பாடு இத்தனை மணிக்கு ராத்திரி சாப்பா இரவு சாப்பாடு எடுப்போமா இப்படி எல்லாம் டைமிங்கில் செஞ்சுட்டு வந்தால் இன்டெலிஜென்சி உங்கள் குழந்த மூளை நல்ல கூர்மையாகிடும் உங்கள் பையன் பிரெயின் பிரைட் ஆகிரும் பிரைட் ஆன உடனே எதை உள்ள போட்டாலும் அவர் உள்வாங்கிக் கொள்வார் அதனால் அன்பா அந்த தாய்மார்களே பெரியவங்களே நான் என்ன உங்களுக்கு சொல்ல வரேன்னு புரியுதா உங்களுக்கு பிரெயினை பிரைட் ஆக்கணுமெண்டா எல்லாம் ஷெடியூலாக இருக்கணும் அந்த ஷெடியூல் உடஞ்சிட்டேன்னா மூளைக்கு கஷ்டமாக இருக்கு அதனால கவனமாக நீங்கள் புரிஞ்சுக்கோங்க தூக்கம் முக்கியம் இப்போ நான் சொல்லித்தர போகிறது எப்படின்னா சும்மா தூங்குறது இல்லை தூங்குறதுக்குரிய வழிமுறை இருக்குது அந்த வழிமுறையில் தூங்கினாதான் சரியான தூக்கம் சும்மா கண்ணை பற்றிட்டு நம்ம தூங்குகிறோன்னு தூங்கினா அது ஒழுங்கான தூக்கம் இல்லை எப்படி தூங்குறது இதுக்கு பிறகு வீட்டில் இதெல்லாம் நடைமுறைப்படுத்தணும் இந்த செஷனை பார்த்து முடிக்கிற நீங்கள் கம்பல்சரியாக நடைமுறைப்படுத்திட்டு தான் அடுத்த செஷனுக்கு போகணும் இதை மனசில் ஆழமாக வைங்க க தூங்கிறதுக்கு முன்னாடி ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸுக்கு முன்னாடி தூக்கம் வருவதுக்கு டுவெண்ட்டி மினிட்ஸுக்கு முன்னாடி பெட்டுக்கு போயிடணும் தூக்கம் வந்து சீருக்கு பெட்டுக்கு போகக்கூடாது இது ஃபஸ்ட் கண்டிஷன் அதாவது நீங்கள் அப்படியே பெட்டில் உட்காந்து பேசிட்டு நினைக்கிறீங்க அப்படியே தூக்கம் வருது இது ராங் மெத்தட் உங்கள் புள்ள அறிவு நல்லா வளரணுமா பயிர் நல்லா நல்லா இருந்தால் தானே விளைச்சல் நல்லா வரும் பயிர் நல்லா மோசமாக இருந்தால் விளைச்சல் வராது புள்ள மூளை நல்லா இருந்தால் தான் நாளைக்கு குவாலிட்டியாக அவர் நல்லா படிக்க போகிறாரு அதுக்கு தூங்குறதுக்கு ஒரு மெத்தட் இருக்குது பேசிகிட்டே இருக்கிற நேரம் டிவி பார்த்துட்டே இருக்கிற நேரம் ஃபோன் பேசிகிட்டு இருக்கிற நேரம் கொட்டாய்க்கு மேலே கொட்டாய் வந்து தூங்கினா அந்த தூக்கம் பிழையான தூக்கம் ஒழுங்காக தூங்கி பாருங்கள் நிறைய நோய்களும் போயிடும் பெரியவங்களுக்கு கூட இது ஒரு பெரிய இதாக இருக்கும் நிறைய நோய்களுக்கு மருந்து கூட இந்த தூக்கத்தில் இருக்குது அதனால் தூங்கப்போக்கில் எப்படி தூங்கணம் இருபது நிமிஷத்துக்கு முன்னாடி வந்துடும் பெட்டுக்கு வந்து அப்படியே மனசு அமைதிப்படுத்தணும் காலையிலேருந்து நீங்கள் நிறைய ஒர்க் பண்ணியிருப்பீங்க சுரப்பிகள்லாம் ஒன்றாகி நிறைய ஒர்க் பண்ணும் மெல்ல மெல்ல இந்த எல்லாம் நார்மலாகி நீங்கள் தூக்கத்துக்கு உங்களை ரெடி பண்ணணும் இதுதான் ஒழுங்கான சயின்டிஃபிக்கலி நம்ம தூங்குகிற மெத்தட் கண் காது மனசு முதல்ல கண்ணை பொத்தணும் அப்புறம் காது அப்புறம் கண் கண்ணை பொத்துனா என்ன தூக்கம் வரவே இல்லை கண்ணை பொத்திட்டே நிற்கணும் கொஞ்சம் நேரத்தில் தூக்கம் வரும் அதுக்கப்புறம் காது கேட்காமல் போகும் அதுக்கு பிறகு மனசு தூங்க ஆரம்பிக்கும் இதுதான் தூங்குறதுக்குரிய மெத்தட் விழிக்கிறதுக்குரிய மெத்தட் கண் காது மனசு நம்ம விழிக்கிற நேரம் மனசு காது கண் விழிக்கிற நேரம் எப்படி விழிக்கணும் முதல்ல மனசை விழிச்சிடணும் மனசு எலும்பணும் அப்புறம் தான் காது அப்புறம் கண் போகல கண்ணை திறந்து பார்த்துட்டோம் மனசு எலும்பவே இல்லை அன்றைக்கு பிரெயின் ஒழுங்காக இயங்காது நான் நிரூபித்து காட்டுவேன் இந்த ச எல்லாத்துக்கும் ஒரு சயின்டிஃபிக் மெத்தட் இருக்குது நம்ம நினைச்ச உதாரணத்துக்கு நீங்கள் பல்கலைக்கழக ஆய்வெல்லாம் எல்லாம் விட்டுருங்க நான் என்னென்ன பல்கலைக்கழகத்தில் என்னென்ன ஆய்வுன்னு சொல்லுவேன் அதெல்லாம் ஒரு புறம் தள்ளி வச்சுருங்க இப்போ நான் உங்கள்ட்ட கேட்குறேன் நீங்கள் வீட்டில் தூங்குறீங்க திடீரென்னு வந்து ஒருத்தர் கதவை தட்டுறாரு பதறி அடித்து எழுபடுவீங்க அன்றைக்கு உங்கள் மனசு எலும்பிச்சா கண்ணி எலும்பிச்சா காதி எலும்பிச்சா உங்களுக்கு தெரியாது பதறி எலும்பிடுவீங்க பதறி பதட்டத்தோடு எலும்பினா காலையில் தலையை பிடிப்பீங்க பத்து மணிக்கு தலை வலி இன்னும் போகலையே கடுமையாக தலை வலிக்குது எலும்பின ஒழுங்க எலும்பல்ல அந்த ஆள் தட்டின தட்டுக்கு பத்திரி எலும்பிட்டேன் சொல்லுவீங்களா இல்லையா சொல்லுவீங்க பிள்ளையாக விழிச்சா தலைவலி வருகுதுன்னா வைஸ் வாங்க அப்போ ஒழுங்காக முழிச்சா நல்ல ஃப்ரெஷ்ஷாக இருக்குமா இல்லையா இருக்கும் ஒவ்வொரு நாளும் உங்கள் குழந்தைகள் காலையில் ஒழுங்காக எழுப்பு போகணும் ஐரோப்பாவில் இது ரொம்ப கவனம் செலுத்துவாங்க தூங்குகிற மெத்தடுக்கும் விழிக்கிற மெத்தடுக்கும் நிறைய கவனம் செலுத்துவாங்க தூங்க முன்னாடி கட்டாயம் பாடி வாஷ் எடுக்கணும் நம்ம நாட்டில் ஒரே உடுப்பை நாலு நாளைக்கு உடுப்பாங்க ராத்திரி தூங்குறத பற்றி அக்கறை இல்லை தூங்கினா அதில் என்ன ஒரே உடுப்பு கொடுத்துட்டு தூங்கினா என்ன ஆனால் நீங்கள் ஐரோப்பாவில் போனீங்கண்டா அவங்க நைட்டுக்கு தான் எல்லா க்ரீமையும் பூசுவாங்க எங்காளுக்கு எல்லா க்ரீமையும் பூசி மார்னிங் வாக் வாக்கிங் போவாங்க மார்னிங் ஆஃபீஸ் போவாங்க வைட்னிங் க்ரீம் பூசியிருப்பாங்க கருப்பு கருப்பாயிருவாங்க ஏன் வெயிலில் போனால் அந்த க்ரீம் பூசிட்டு வெயிலில் போனால் இருக்கிறோம் இன்னும் கருப்பாயிருவான் எவ்வளோ தான் க்ரீம் பூசினா வெள்ளை ஆகிற இல்லைன்னுவாங்க ஆனால் க்ரீம் பூசுறது ராத்திரிக்கு ராத்திரிக்கு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக எல்லாத்தையும் பூசிட்டு நல்ல மனம் நல்ல மனமாக இருக்கிற நேரம் தூங்க போவாங்க தூங்கிட்டாங்கன்னு வைங்களேன் அப்படி தூங்கினா அது ஒழுங்கான தூக்கம் இப்போ அதனால் பெட்டுக்கு போகணும் தூக்கம் வர முன்னாடி பெட் ரொம்ப கிளியராக இருக்கணும் அப்படி கொஞ்சம் நேரம் கண்ணை பொத்திட்டு இருக்கணும் தூக்கமே இருக்கக்கூடாது கொஞ்ச நேரத்தில் தூக்கம் வரும் காது கேட்காமல் போகும் மனசு தூங்கும் நம்ம உடம்பு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் இப்போ தூங்கினா இதுக்கு பேர் ஒழுங்கான தூக்கம் தூக்கத்தில் பல வெரைட்டி இருக்குது ஃபோர் ஸ்லீப் அப்படியே ஸ்லிப் இப்போன்னா பரண்டு பெருண்டு இப்போ ராத்திரிக்கு தூக்கம் வராது திட்டி வந்து தூக்கம் பிடிச்சிக்கொடும் அதுவும் பிழையான தூக்கம் ராத்திரிக்கு சண்டை பிடிக்கக்கூடாது நிறைய நேரம் டிவி பார்த்துட்டு டிவி பார்த்ததுக்கு பிறகு ஒரு அந்தந்த அதாவது ஏதாவது ஒன்று செஞ்சுட்டிங்க முக்கியமான வேலை இந்த எலெக்ட்ரானிக் மீடியாவோட ஒரு ஒன் ஹவருக்கு பிறகு தான் தூங்கணும் அதை பார்த்துட்டு இருந்து தூங்கக்கூடாது அப்படின்னா நீங்கள் ஏழு மணி போல் எல்லாத்துலேருந்து கிளண்டுறணும் ஒரு ஒம்பது மணிக்கு தூங்குறதுக்கு போகிறேன்னா அந்த மாதிரி ரெடி பண்ணணும் அதனால் நம்ப ஒன் இப்போ நான் சொல்லியிருக்கிறேன் தூங்குகிற மெத்தடை உங்களுக்கு சொல்லிட்டேன் இப்போ பாருங்கள் இந்த அத்தனை மெத்தடும் மாஷால்லா என்ன இருக்குது இஸ்லாத்துக்குள்ளே இருக்குது டாக்டர் மதியழகன் இந்தியா அவர் என்ன சொல்கிறாருண்டா ஒரு பையன் தியானத்துக்கு போனான்னா அவன் நல்ல தியானத்துக்கு போகணுமெண்டா மூக்கு துவாரமும் வாயும் கழுவப்படணும் என்றார் ஏண்டா சுவாசம் செய்கிற இடங்கள் அந்த இது வந்து மூக்கு துவாரமும் வாயும் நல்லா கழுவப்பட்டிருக்கணும் அது வந்து தூங்குறதுக்கு ரொம்ப முக்கியம் மூக்கு துவாரமும் வாயும் பாருங்களேன் தூங்குறத்துக்கு அடிப்பாதமும் மூக்கு துவாரமும் வாயு ரொம்ப முக்கியம் தூங்குறதுக்கு தியானம் செய்கிறதுக்கு அந்த மாதிரி பாருங்களேன் முஸ்லீம்களை பொறுத்தளவில் நம்ம பள்ளிக்கு போவோம் உதுவெடுப்போம் எதுக்கு உழுவெடுப்போம் எதுக்கு உதவெடுப்போம்னா தொழு உறத்துக்கு எடுப்போம் உது முறியும் காரியம் சொல்லுங்கள் பார்ப்போம் நம்ம அங்க சுத்தங்கள் செய்வோமா அந்த உது முறிகிற காரியம் சொல்லுங்கள் பார்ப்போம் ஒண்டி உது முறிகிற காரியம் காற்று பிரிஞ்சால் உழு சிறுநீர் கழிச்சா உழு முறிஞ்சிடும் ஆழமாக தூங்கினா உளு முறிஞ்சிடும் நான் கேட்குறேன் முஸ்லீம்கள் நம்ம உதுவு எடுத்துட்டு பள்ளிவாசலுக்கு போய் தொழுவோம் ராத்திரிக்கின்னு ஒரு உது எடுப்போம் தூங்குறதுக்கு அப்போ எதையும் தொழ மாட்டோம் உதுவை எடுத்துகிட்டு வந்து பெட்டில் ஏறிடுவோம் நான் கேட்குறேன் உங்கள்கிட்ட உதுவை எடுத்துகிட்டு வந்து தொழுந்தோமா இல்லை தூங்கினால் உதவு முறியுமா இல்லையா சுத்தம் செஞ்சது முடிஞ்சிரு முடிஞ்சிருமா இல்லையா அப்போ உது எடுத்தது எதுக்கு தூங்குறதுக்கு எதுக்கு தூங்கணும் தூங்கினா உழு முறிஞ்சிரும் அப்போ உளு முறிஞ்சிருமண்டா ஏன் நாம் புலு எடுத்தோம் இப்போ எடுத்துகிட்டு போய் தூங்கினா உளு முறிஞ்சிருமே அப்போ ஏன் நாம் புது எடுத்தோம் புரியுதான் உங்களுக்கு என் கொஷின் அப்போ அல்லாவும் அல்லாவுடைய தூதர் ஒன்று சொல்கிறாங்க காரணத்தை சொல்லலை காரணம் அவர்களே அறிந்தவர்கள் அல்லாவே அறிந்தவன் அப்போ என்ன புரியணுமண்டா இன்றைக்கு விஞ்ஞானம் சொல்லுது ராத்திரிக்கு இதெல்லாம் சுத்தப்படுத்தணும் ஸ்பெஷலி தண்டை கால் பாதத்தை நல்லா சுத்தப்படுத்தணும் அப்போ இது எல்லாம் நம்ம செய்யணும் உண்மையாக பெட் அவ்வளோ கிளியராக இருக்கணும் கிளீனினஸ் சுத்தமாக இருக்கணும் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு மூக்கு துவாரம் வாயெல்லாம் க்ளீன் பண்ணணும் பாருங்கள் உங்கள் பிள்ளையை வந்து பாத்ரூம் அனுப்பியிருப்பீங்க மூஞ்சி கழுவ சொல்லிருப்பீங்க என்றைக்காவது மூக்க கழுவ சொன்னீங்களா ஆனால் இஸ்லாத்துக்குள்ளே நீங்கள் உது எடுத்துட்டீங்கன்னா மூக்கை கழுவுங்கன்னு அதில் இருக்குது உது எடுக்க போகிற நேரம் மூக்க கழுவுங்க வாயை கழுவுங்கன்னு இருக்குது அதனால் இது எல்லாத்தையும் நீங்கள் கவனமாக பார்க்கணும் எட்டு மணித்தளம் தூக்கம் முக்கியம் ராத்திரிக்கு லைட் ஆஃப் பண்ணி சின்ன வெளிச்சத்தில் தூங்கணும் குழந்தைகள் பயம் பய பயப்படக்கூடாது அதாவது வாப்ப வெளிநாட்டில் உம்மா பிள்ளைகளோடு தூங்குறாங்க கல்லன் பாஞ்சிட்டால் அல்லது பயங்கரமான கதை சொல்லி அந்த மாதிரி பிள்ளைகள் தூங்கினா அந்த பிள்ளைகளும் படிப்பில் ஆகும் உயிரம் போக மாட்டாங்க குழந்தைகள் மெலிஞ்சிரும் குழந்தைகள் ஒரு மாறி ஆகிரும் அடுமையாக கடுமையான பயம் இருந்தால் அந்த பிள்ளையோட பிரெயின் டெவலப் ஆகாது நைட்டுக்கு தூங்கப்போக்கில் ரொம்ப நம்பிக்கையோடு தூங்கணும் எந்த பிரச்சனையும் இல்லை நாம் பாதுகாப்போடு இருக்கிறோம் என்ற நம்பிக்கை பிள்ளைகளுக்கு வரணும் அந்த மாதிரி குழந்தைகள் தூங்கணும் அதனால் நல்லா புரிஞ்சுக்கோங்க கண் காது மனசு விழிக்கப்போக்கில் மனசு காது கண் இன்சாலாம் நம்ம அடுத்த செஷனில் பார்ப்போம் எப்படி கண் காது மனசு இதை வந்து தூங்க வைக்கிறது விழிக்க வைக்கிற டைம் தூங்க வைக்கிறது நான் சொல்லிட்டேன் எப்படி மனசை முதல்ல எழுப்பாற்றுறது மனசை முதல்ல விழிக்க வைக்கிறது எப்படி இதை நான் இன்சாலாம் அடுத்த செஷனில் சொல்லுவேன் இப்போ இதை நீங்கள் வீட்டில் என்ன செஞ்சிடணும் ராத்திரிக்கு பெட்டை நீட்டாக்கிறோணும் தூங்கிறதுக்கு அவருக்கு முதல் இது பண்ணிடுவணும் ஸ்பெஷலி சில மனிதர்களை பொறுத்தல ரொம்ப படித்தவங்கள்லாம் பொறுத்தல அவங்க காலையிலே வழக்குக்கு போயிடுவாங்க சில சமூகத்தை பொறுத்தல கணவன் மனைவி ரெண்டு பேரும் விவக்குக்கு போயிடுவாங்களா அவங்க விரும்பிய விரும்பாமலும் நைலும் குளக்குக்கு தூங்கிடுவாங்க ஏன்னா அதிகாலையில் எழும்பணும் விக்கு போகணும் படித்த மட்டங்கள் அப்படி நடக்கிறதுனால நல்ல ரிசால்ட்ஸ் வருது அவங்களுக்கு அதனால் கட்டாயமாக ஸ்பெஷலி இந்த மாற்றம் இதெல்லாம் மாற்ற இயலாம்னு நீங்கள் நினச்சிக்கூடாது உங்கள் பிள்ளைய எதிர்காலத்துக்காக கட்டாயம் வீட்டில் ஒம்பது மணிக்கு தூக்குற பழக்கத்தை நீங்கள் உண்டாக்குங்க அஞ்சு மணிக்கு எழுமினா எல்ஃபா டைம் என்று சொல்லுவாங்க அதிகாலை நேரம் நல்ல குழந்த மூளை ஒர்க் பண்ணும் அந்த டைமில் மாதிரி எழுப்பாட்டி பாருங்கள் நல்ல விழிப்பாங்க இன்ஷாலாம் ஒழுங்காக அவங்க மூளை நல்ல ஒர்க் பண்ணும் நான் அடுத்தது சொல்லித்தாரேன் எப்படி மனசை காத கண்ணை விழிக்க வைக்கிறது இன்ஷால்லாம் அடுத்த செஷனில் சந்திப்போம் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துலாஹ் வரகாத்தூர்